பேசும் கலை வளர்ப்போம் நிகழ்ச்சியின் 11ஆம் நாள் பேச்சுக்கலை 64 கலை 11. கேட்பவரோடு நெருக்கத்தை ஏற்படுத்தி பேசுதல். பேச்சை கேட்பவரில் ஒருவனாக தன்னை உறவுபடுத்தி கொள்ளுதல் மிக முக்கியம். நன்கு பழகியவரை போல பேச வேண்டும். உதாரணமாக, நான் ஒரு அரசு கல்லூரியில் பேச போனேன். பேச்சை ஆரம்பிக்கும் போது, நான் பேராசிரியர் என்பதில் பெருமையில்லை, சிறந்த விஞ்ஞானிக்கான விருது பெற்றதில் பெருமையில்லை, பேச்சாளராக இங்கு வந்ததில் பெருமையில்லை, ஆனால் உங்களைப் போல ஒரு அரசு கல்லூரியில் படித்த மாணவன் நான் என்பதில் பெருமைப்படுகிறேன், உங்களில் நானும் ஒருவன் என்றவுடன் மாணவர்களின் கைதட்டலோடு நெருக்கத்தை அதிகமாக்கிக் கொண்டேன். நான் அறிஞர் சபையில் பேசும்போது, என் அறிவியல் குடும்பத்தாரை சார்ந்த அழகான அறிவான சகோதர சகோதரிகளே என்று சொல்லி நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது வழக்கம். பெண்கள் அதிகமுள்ள கூட்டத்தில் அவர்களை உயர்த்தி பேசி உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் சந்தோஷமாக இருக்க வழி மிக சுலபம். வீட்டுக்கார அம்மாவை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களை மற்றவர் முன்னால் அதிகமாக பாராட்டுங்கள். மனைவியை சந்தோஷப்படுத்த பொய்கூட தாராளமாக சொல்லலாம் என்று திருக்குறான் கூறுகிறது. ஓர் ஆண் சிவம்தான், மனைவிதான் சக்தி. சக்தி இல்லையேல் இயக்கமில்லை. ஆண் ஜடமாக இருக்க வேண்டியதுதான். ஒரு ஆண் படித்த அறிவாளியாக இருந்தால் ஒரு குடும்பம் முன்னேறும். ஒரு பெண் படித்த அறிவாளியாக இருந்தால் ஒரு தலைமுறையே முன்னேறும். அதனால்தான் ஒரு திரைப்பட கலைஞன், நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குடும்பம், அது தெய்வீகம் என்றான். நல்ல கணவன் என்று சொல்லவே இல்லை, அவனை அந்த பட்டியலில் சேர்க்கவே இல்லை. மனைவி நல்லவளாக இருந்தால் பிள்ளைகள் நல்லதாகவே அமையும். நூலைப்போல் சேலை, தாயைப்போல் பிள்ளை. எனவே வீட்டின் சிறப்பு பெண்தான், நாட்டின் சிறப்பும் பெண்ணே. சபையில் உள்ள முக்கியமானவர்களின் பெயர்களையும் சிறப்புகளையும் பேசும் முன் ஒரு காகிதத்தில் குறித்து கொள்ள வேண்டும். பேச்சின் நடுவே அவர்களை பற்றி சொல்லிவிட வேண்டும். அது சபையில் உள்ளோரை பேச்சாளர் நம்மவர் என்று கவர வழி. பேசுகின்ற ஊரின் சிறப்பையும் முக்கியமானவர்களின் பெயரையும் பிரித்து காட்டியும் பெயரின் பொருளை எடுத்துச் சொல்லியும் பாராட்டலாம். அதிகமானவர்களின் பெயரை குறிப்பிடும் போது அதிகம் பெயரை கவர முடியும். த மோர் நேம் யூ ஆட், த மோர் இன்ட்ரெஸ்டட் யூ வில் ட்ரா. சுழல்வெல்லன் சோர்விலான் அஞ்சான், அவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அரிது. குறள் 647. தான் எண்ணியதை நன்கு சொல்ல வல்லவனாய் சொல்லும் போது சோர்வு இல்லாதவனாய் அஞ்சாதவனாய் உள்ளவனை எவராலும் வெல்ல முடியாது. கலை 11 நிறைவடைந்தது. கலை 12 நாளை சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.